பல லட்சம் உயிர்களை பறித்து பல நாடுகளின் பொருளாதாரத்தை சிதைத்த கொரோனா வைரஸிலிருந்து பாதுகாப்பு பெறுவதற்காக பல நாடுகளிலும் தடுப்பூசிகள் பயன்படுத்தப்படுகின்றன. கொரோனா தடுப்பூசிகள் தொடர்பான பல கேள்விகளும் சந்தேகங்களும் காணப்படுகின்றன. கொரோனா தடுப்பூசிகள் மனித உடலுக்கு சிறந்ததா? தடுப்பூசி வழங்கப்பட்டால் மீண்டும் கொரோனா தொற்று ஏற்படுமா? பக்க விளைவுகள் ஏற்படுமா? இரத்த உறைவு ஏற்படுமா என பல கேள்விகள் சாதாரண மக்கள் மத்தியில் காணப்படுகின்றன. தடுப்பூசி என்பது ஒரு நோய் ஏற்படாமல் அல்லது நோய் தொற்று ஏற்பட்டால் அதனை எதிர்த்து போராடக்கூடிய திறனை உருவாக்குவதற்காக ஒவ்வொரு நோய்களுக்கும் தேவைக்கேற்ப தடுப்பூசிகள் சொட்டு மருந்துகள் வழங்கப்படுகின்றன. வலுவிழந்த அல்லது இறந்த பக்டீரியாக்கள் நோயாளிகளின் உடலுக்குள் செலுத்தப்படும். இவை நோயை எதிர்த்து செயற்பட வெள்ளை இரத்த அணுக்களை தூண்டும். பிற்காலத்தில் ஒருவருக்கு அந்த நோய் ஏற்பட்டால் எதிர்பொருட்கள் தொற்றுக்களை அழித்துவிடும். இதனையே தடுப்பூசி முறை என அழைக்கப்படும். கொரோனாவிற்கு தற்போது உலகம் முழுவதும் தடுப்பூசிகள் வழங்கப்பட்டாலும் கொரோனாவிற்கு முதல் உலகில் பல நோய்களுக்கு தடுப்பூசிகள் வழங்கப்பட்டதுடன் தற்போதும் வழங்கப்பட்டு வருகின்றன. நோய்கள் ஏற்படாமல் தடுப்பு முறையை உலகிற்கு அறிமுகப்படுத்திய நாடாக சீனா காணப்படுகின்றது. சீனர்கள் முதன் முதலில் தடுப்பூசிகளின் முதன்மை வடிவமான அம்மை குத்துதலை கண்டுபிடித்ததுடன் 8 நூற்றாண்டுகளாக பயன்படுத்தி வந்தனர். எட்வர்ட் ஜெனரல் என்பவரால் நவீன தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டது. சின்னமுத்து வைரசுக்கு எதிராகவே முதலாவது தடுப்பூசி அறிமுகப்படுத்தப்பட்டு வழங்கப்பட்டது. இதன் மூலம் சின்னமுத்து முற்றாக அழிக்கப்பட்டது. சின்னமுத்து காசநோய், போலியோ சொட்டு மருந்து, பிசிஜி, கர்ப்பிணி தாய்மார்களுக்கான ஈர்ப்பு வழி ரொக்சைட் தடுப்பூசி, பொக்குளிப்பான் தடுப்பூசி, ருபெல்லா தடுப்பூசி என பல தடுப்பூசி மருந்துகள் உலகில் பயன்படுத்தப்பட்டன. அவ்வாறே தற்போது ஏற்பட்டிருக்கும் ஆட்கொள்ளி நோயான COVID-19 எதிரான தடுப்பூசிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. அனைத்து தடுப்பூசிகளும் சிறிய பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். சிலருக்கு தடுப்பூசி செலுத்தப்பட்ட இடத்தில் சிவப்பாக காணப்படும். சிலருக்கு காய்ச்சல் ஏற்படும். சிலருக்கு களைப்பு ஏற்படும். இவ்வாறான சிறிய பக்க விளைவுகள் மாத்திரமே தடுப்பூசி ஏற்றுவதன் மூலம் ஏற்படும். கொரோனா தடுப்பூசியை பெற்றுக்கொண்டால் ஆயுள் குறையும், இரத்த உறைவு ஏற்படும், எதிர்காலத்தில் பக்க விளைவுகள் ஏற்படும் என பரவும் செய்திகள் அனைத்துமே வதந்திகளே. தடுப்பூசிகள் அனைத்தும் ஆய்வு செய்யப்பட்டு தன்னார்வ தொண்டர்களுக்கு செலுத்தப்பட்ட பின்னர், அனுமதி பெறப்பட்ட பின்னரே சாதாரண மக்களுக்கு பயன்படுத்தப்படுகின்றது. எனவே எந்தவித அச்சமும் இன்றி தடுப்பூசிகளை பெற்றுக்கொள்ளலாம். கொரோனாவில் இருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கு மிகச்சிறந்த தீர்வாக தடுப்பூசிகளே காணப்படுகின்றன. கொரோனா தொற்றிற்கான தடுப்பூசிகள் பல நாடுகளிலும் பல வடிவங்களில் செலுத்தப்பட்டு வருகின்றன. இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளில் 60 வயதுக்கு மேற்பட்டவர்கள், வைத்தியர்கள், நோய் தொற்று அதிகம் ஏற்படும் பகுதிகளில் உள்ள மக்களுக்கு வழங்கப்படுகின்றன. அமெரிக்காவில் சிறுவர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்கப்படுகின்றன. 15 வயது தொடக்கம் 18 வயதுடைய சிறுவர்களுக்கு வழங்கப்படுகின்றது. அடுத்த கட்டமாக 12 வயது தொடக்கம் 15 வயதுடைய சிறுவர்களுக்கும் தடுப்பூசிகள் வழங்குவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்படுகின்றன. கொரோனா தடுப்பூசிகள் எவையும் 100% பாதுகாப்பானதாக எந்த தடுப்பூசியும் இதுவரை இல்லை. அனைத்து தடுப்பூசிகளும் 70% 80% வரையான பாதுகாப்பே காணப்படுகின்றன. அதே போன்று பல புதிய திரிவடைந்த வைரஸ்கள் உருவாகுவதுடன் சில வைரஸ்கள் அதிக பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக காணப்படுகின்றன. எனவே தடுப்பூசி பெற்றுக்கொண்டாலும் சமூகத்தில் வைரஸின் தாக்கம் குறையும் வரை பாதுகாப்பாகவே செயற்பட வேண்டும். இருதய நோய், சிறுநீரக நோய் போன்றவை காணப்படுபவர்கள் கொரோனா வைரஸ் தொற்றிலிருந்து பாதுகாப்பாக செயற்பட வேண்டும். இவ்வாறானவர்களின் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தி குறைவாக காணப்படுவதுடன் கொரோனா வைரஸ் ஏற்பட்டால் மரணம் ஏற்படுவதற்கு அதிக வாய்ப்புகள் காணப்படுகின்றன. எனவே இவ்வாறானவர்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள் தடுப்பூசியை கட்டாயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். தடுப்பூசிகளை பெற்றுக்கொண்டாலும் சமூகத்தில் கொரோனா தொற்று குறையும் வரை முகக்கவசம் அணிதல், கைகளை கழுவுதல், சமூக இடைவெளியை பேணுதல் போன்ற செயற்பாடுகளை தொடர்ந்தும் பின்பற்ற வேண்டும். கொரோனா எனும் கொலைகாரனிடமிருந்து எம்மை பாதுகாத்து அடுத்தவரையும் பாதுகாப்போம்.